தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமன். குணமணிக்கும் வல்லமுள்ள இயேசு நாமத்தில் அன்பு உறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 22:1-14 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் உவமை வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டி கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளரிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையலெல்லாம் தயாராகி உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைக்கப்பட்டவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம் வயலுக்கு சென்றார், வேறொருவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அவர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றளித்தார் என்று இந்த உவமை போகின்றது. அவன் பார்ந்தவர்களே, இன்று இயேசு தன்னுடைய அரசை, விண்ணக அரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் என்று சொல்லி ஒரு விருந்து நிகழ்ச்சியை நமக்கு சுட்டி காட்டுகிறார். விருந்து வைத்தவன் அரசன் என்று சொல்கிறார். இஸ்ரேலில் அரசன் வீட்டில் திருமணம் நடந்துச்சுன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் அறிவிப்பு போகுமா? அறிவிப்பு போன பிறகு திருமணம் நெருங்கி வரும் பொழுது ஏறக்குறைய 1 மாதத்துக்கு முன்னாலே சிறப்பு அழைப்பாளர்கள் வீட்டுக்கெல்லாம் புத்தாடையை கொண்டு போவாங்களாம். திருமண ஆடை என்று சொல்வது, அதை சிறப்பு அழைப்பாளர்களிடம் கொடுத்து திருமணத்துக்கு இதை உடுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த ஆடையோடு தான் திருமணத்துக்கு வரணும். இப்படியெல்லாம் அழைப்பு எடுத்து, அழைப்புதல் கொடுத்து, சட்ட துணியெல்லாம் கொடுத்த பிறகு இப்போ திருமணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள்லாம் கூட்டிகிட்டு வாங்கன்னு அதுக்கு வேறு ஆளை அனுப்புகிறார். ஆனால் ஒவ்வொருத்தனும் சாக்கு புகு சொல்லிட்டு அந்த அழைத்தல் நிராகரிக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அழைக்க போனவனை அடிச்சு நோக்கி கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது அரசனுக்கு சினமுற்று படை அனுப்பி அக்கொலைகாரர்களை கொன்றளித்தார். அவருடைய நகரத்தையும் தீக்கிரையாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முதல் பகுதி, இதில் விருந்து வைக்கிற அரசர் பரமபிதா. அவர் விண்ணக விருந்தை தயார் பண்ணி வச்சிருக்கிறார். யாருக்கு? அழைக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்கு. ஆகவே ஒவ்வொரு இறைவாக்கிய நிறையா இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்புகிறார். கூட்டிட்டு வாங்கப்பா, அவங்கள வழி நடத்துங்க, அவங்கள மனமாற்றுங்க, அவங்க திசை திரும்பி போனாங்க, அவங்கள திருப்பி விண்ணரசுக்குள்ளே கொண்டு வாங்க என்று இறைவாக்கினர் பணியாளர்களை அனுப்பி கொண்டு இருக்கிறார். ஆனால் எவனுமே அதை பொருட்படுத்தலை. அவன் போக்கில் போய்கிட்டு இருந்தானே தவிர இறைவாக்கினர் சொன்னதை கேட்கல. ஆனால் ஒரு சில கும்பல் போன இறைவாக்கினர்களை அடித்து நொறுக்கி கொண்டுபிட்டானுவன். அதனால் கடவுளுக்கு, அந்த அரசனுங்கிற நிலையில் இருக்கிற கடவுளுக்கு கோபம் வருது. இஸ்ரேல் மக்களை அடித்து நொறுக்குகிறார். அவங்க நாடு கடத்தப்படுறாங்க, ஊரை விட்டு ஓடுறாங்க, எருசலேம் நகரை விட்டு ஓடுறாங்க, எல்லாம் கானான் தேசத்தை விட்டு சிதறி ஓடுறாங்க. இதுதான் அந்த முந்தின பகுதி உள்ள விளக்கம். அதுக்கப்புறம் அரசர் சொல்கிறாராம், சாப்பாடெல்லாம் தயாராகிடுச்சு, சாப்பிடணுமே, அழைக்கப்பட்டவன் வரல, அதனால் என் மண்டபம், கல்யாண மண்டபம் நிரம்புற அளவுக்கு தெருக்களில் போய் வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தார்கள். திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது. அதில் யாரெல்லாம் வந்தாங்கன்னா, எல்லாம் ஏழைகள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள்,
வறுமையில் வாடியவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டான். ஏன்னா அவங்களுக்கும் ஆடைகளை கொடுத்துருந்தான், அதைத்தான் உடுத்திக்கிட்டு வரணும். ஆனால் இந்த நல்லவர்கள் தீயவர்கள் எல்லாரும் உள்ள வந்துட்டான். விருந்து கொடுத்த அரசன் சாப்பிட்றத பார்த்து மகிழ்வதற்காக பந்தியமர்ந்தவர்களுக்கு மத்தியில் உலாவி வர்றான். அப்பட்ட ஒருத்தனை பார்க்குறான், அவன் திருமண ஆடை இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறான். எங்கடா திருமண ஆடை ஏண்டா கொடுத்துட்டு வரல? அவன் என்ன காரணம் சொல்லியிருப்பானோ? அவனோ வாயடைத்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளரிடம் அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ளிரில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைக்கப்பட்டவர் பலர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர். இந்த திருமண ஆடை என்பது விண்ணகத்திற்கு போகக்கூடிய ஆடை என்பது அருளாடை, பாவமற்ற புனிதமான ஒரு வாழ்க்கை. அது ஏழையாக இருந்தாலும் ஒன்று தான், பணக்காரனாக இருந்தாலும் சொல்ல ஒன்று தான், பதவியில் இருந்தாலும் ஒன்று தான், அவன் அருளோடு இருக்கணும். அப்போ தான் பரமபிதா கொடுக்குற விண்ணக விருந்தை சுவைக்க முடியும். அங்கே இல்லைன்னு சொன்னால் இருளில் தள்ளப்படுவார். இதுதான் இன்றைய ஓமையினுடைய விளக்கம். ஆனால் இயேசு கடைசியில் சொல்கிறார், இவர் அழைக்கப்பட்டவர்கள் பலர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அன்பு மக்களே, நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்கணும். நாம் அழைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இயேசு நம்மளை தெரிந்து கொள்வாரா? அப்படிப்பட்ட பாவமற்ற அருள் வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோமா? அப்படிப்பட்ட பிறரன்பு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கும் உதவி செய்திருக்கிறோமா? இதெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உள்ள செயல்கள். அவை ஆண்டவரிடமே கெஞ்சி மன்றாடுவோம், எப்பா எங்களை அழைத்ததற்காக கோடான கோடி நன்றி. கிறிஸ்துவத்துக்குள் எங்களை அழைத்தீர், அதற்காக உமக்கு நன்றி. உமது திருவுடலையும் இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் கொடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றி. உமது தாயை எங்களுக்கு, விண்ணக தாயை எங்களுக்கு தாயாக தந்தீரே கல்வாரியிலே, அதற்காக உமக்கு நன்றி. ஆனால் எங்களை தெரிந்து கொள்ளுகின்ற லிஸ்டில் வச்சிருங்க ஆண்டவரே, நீங்கள் எங்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. அந்த விண்ணக மகிமையை சுவைக்கக்கூடிய அருளோடு உள்ளவர்களாக நாங்கள் மாற அருள் புரியும். எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையோடு அப்பா முன்னிருந்து பெற்றுக்கொள்வோம். எல்லாவுள்ள இரக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.